हेलो एवरीवन वेलकम टू कीर्ति प्रिया चैनल ना कीर्तिका इन वीडियो डेलीवरी की मुन्नाडी एन्नला थिंग्स नांगा पैक पन्नी वेच्चिरुक्कोम अप्पडिन्रदा पत्ति उंगल्टा शेयर पन्ना पोरेन अदुक्कु मुन्नाडी इन वीडियोवा मैक्सिमम प्रेग्नेंट लेडीज़ पापींगा निनैक्किरेन अवंगलुक्कुलाम एन्नोड बेस्ट विशेस उंगलुक्कु कोवम कष्टम इंद मारी एंद सिचुएशन अमजालुम इंद मारी टाइमल रोम्ब हैप्पियावुम माइंड पीसफुल्ला वेच्चुकोंगा ஏன்னா உங்களை மட்டுமே நம்பி ஒரு உயிர் உங்களுக்குள்ளே இருக்குது அவங்களுக்காகவாது உங்கள் மைண்டை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்க கற்றுக்கோங்க அவங்களுக்கும் கற்றுக் கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் என்னெல்லாம் டெலிவரிக்கு பேக் பண்ணி வச்சோம் அப்படின்றத காட்ட போகிறேன் வாங்க ஃபஸ்ட்டு பேபிக்கான திங்ஸ் காட்டிட்டு அதுக்கப்புறமா காமனாகவும் மாம் அண்ட் டேடுக்கு என்னெல்லாம் எடுத்து வைக்கணுன்றதை பற்றி சொல்கிறேன் எல்லா பேபி ப்ராடக்ட்ஸுமே ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெஸ்ஸு ஸோ ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நாட் கட்டுற டைப்பில் வாங்கியிருக்கோம் அப்போ தான் அவங்களுக்கு போட்டு விட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் பேபிக்கும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் ஸோ இந்த மாதிரி நாட் கட்டுற டைப்பில் ஒரு 4-5 ட்ரெஸ்ஸஸ் எடுத்திருக்கோம் அடுத்து முன்னாடி வந்து பட்டன் வச்ச மாதிரி டைப்பில் வாங்கியிருக்கோம் முன்னாடி நாட் கட்டுற மாதிரி டைப்பில் கூட இருக்குது ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருந்தால் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து ஃபீட் பண்ணதுக்கப்புறமா அவங்க வாயை தொடச்சுடுறதுக்காக ரெண்டு கர்ச்சீஃப் எடுத்து வச்சுருக்கோம் சாஃப்டானது இது வந்து ஒரு சாஃப்டான ஹூடட் பிளாங்கெட் அவங்கள தூக்குறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இது எடுத்து வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு இது வந்து ட்ரை ஷீட்டு யூரின் மேட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது அது ரெண்டு எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அங்கே போய் வாஷ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதனால் ரெண்டு எடுத்துட்டோம்னா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு நார்மல் பிளாங்கெட் கீழே விரிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம ட்ரை ஷீட் போட்டு பேபியை வந்து படுக்க வச்சுக்கலாம் அதுக்காக இது வந்து வைப்ஸு நெக்ஸ்ட் பேபி சோப் இந்த சோப் போட்டு வச்சுக்கிறதுக்காக ஒரு சோப் பாக்ஸு அடுத்து அவங்களுக்கான க்ளவுஸு கேப்பு மிட்டன்ஸ் இதெல்லாமே இது வந்து ஒரு 4-5 பீசஸ் எடுத்திருக்கோம் ஒரு 2-3 செட் எடுத்திருக்கோம் ஏன்னா எப்படியும் ஒரு 3 டேஸ்க்கு அங்கே இருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் இது டயாப்பர் உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க இது வந்து காட்டன் டயாப்பர் உள்ளே வந்து பேடட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி 2 எடுத்துக்கிட்டோம் இது வந்து நார்மல் கிளாத்து பெரிய கிளாத்தை நாங்கள் குட்டி குட்டி நாப்பியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இது வந்து பேபியோட பாட்டம் வியர்க்காக லங்கோத் மாதிரி கட்டுறதுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணி கட்டி விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு காட்டன் வேஸ்டி இல்லை காட்டன் சாரீ இந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நான் சாரீ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அந்த கிளாத் பத்தலைன்னா இந்த மாதிரி காட்டன் சாரியில் கட் பண்ணிக்கலான்னு ஒரு காட்டன் சாரீ எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து இது வந்து பாத் டவல் இப்படி செகண்ட் டே குளிப்பாட்டுவாங்க குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல்லையே குளித்ததுக்கப்புறம் துவட்டி விடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இன்னும் 2-3 டவலும் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே பிளாங்கெட் வெட் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி டவலை கீழே விரிச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக ஒரு 2-3 டவல் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து ஒரு பேபி பெட் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது வந்து பெட்டுக்காக அடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணும் பொழுது பேபி தூக்கிட்டு வர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹூடட் ஸ்லீப்பிங் பேக் மாதிரி வாங்கியிருக்கோம் பேபிக்கான திங்ஸ் அவ்வளோதான் இப்போ காமனாக என்ன மாதிரி திங்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் நமக்கும் நம்ம கூட இருக்கவங்களுக்கும் என்ன மாதிரி எடுத்து வைக்கலான்றதை காட்டுறேன் டீ இல்லை பால் ஊற்றி வைக்கிறதுக்கு ஃப்ளாஸ்க்கும் சுடு தண்ணிக்கு ஒரு ஃப்ளாஸ்க்கும் நார்மலாக ஒரு வாட்டர் பாட்டிலும் எடுத்து வச்சாச்சு இந்த ஹேண்ட் வாஷ் சானிடைசரு அடுத்து நார்மல் யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம் கூடவே N95 மாஸ்க்கும் க்ளவுஸும் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து நம்ம டெலிவரிக்கு போறக்கு முன்னாடி ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி வைக்க சொல்லுவாங்க சோ அதுக்காக இந்த பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து ஃபீடிங் டாப் நீங்க saree wear பண்ற மாதிரி இருந்தா அதையும் அதனுடைய செட்டும் எடுத்துக்கோங்க இது வந்து ஷால் ஃபீட் பண்ணும்போது போட்டுக்கிறதுக்கு नेक्स्ट ரெண்டு weightless bed sheet எடுத்து வச்சிட்டோம் கூட தங்கறவங்களுக்காக கொஞ்சம் கவர்ஸும் ஒரு ரெண்டு மூணு ஸ்டிக் பேக் எடுத்து வச்சிட்டோம் டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது தேவைப்படும்ன்றதுக்காக எடுத்து வச்சிட்டோம் இது வந்து ஹாஸ்பிடல் ஃபைல் போட்டு வச்சிக்கிறதுக்காக ஒரு பேக் ஃபைல்ல மறக்காம பென் எடுத்துக்கோங்க உங்களுக்கு டேப்லெட்ஸ் ஏதாவது இருந்ததுனா அதை எடுத்து வச்சுக்கோங்க சுகர் இன்சுலின் இருந்தாலும் அதை எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு டிராவல் பேக் ரெண்டு எடுத்துர்க்கேன் இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் போட்டு போறதுக்காக நெக்ஸ்ட் டவல் நமக்கும் நம்ம கூட இருக்கவங்களுக்கும் சேர்த்து எடுத்துட்டாச்சு சோ இதெல்லாம் வந்து காஸ்மெடிக் ஐட்டம்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் லோஷன் பவுடர் லிப் பாம் லிப்ஸ்டிக் ஐலைனர் கண்ணாடி சீப்பு பொட்டு क्रीम ஏதாவது யூஸ் பண்ணுவீங்கன்னா அது மறக்காம ஃபோன் சார்ஜர் எடுத்துக்கோங்க பவர் பேங்க் வேணாலும் எடுத்துக்கலாம் சோ இது எல்லாமே காஸ்மெடிக் ஐட்டம்ஸ் அடுத்து அங்க ஏதாவது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிற மாதிரி இருந்தா நமக்கு கத்தி வேணும் சிசர் எதுக்காக தேவைப்படும் சோ அதுக்காக சிசர் இது ஏதாவது வாஷ் பண்ற மாதிரி இருந்ததுனா தேவைப்படும் சோ அதுக்காக सोप बाथिंग सोप पेस्ट ब्रश टिश्यू क्लिप बैंड नेक्स्ट नम्मलुक्कु कंडिप्पा नैपकिन्स தேவைப்படும் அது எடுத்துக்கலாம் அது போடுறதுக்காக நியூஸ்பேப்பர்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் ஃபீடிங் நைட்டி சோ இதுக்கு செட்டா நீங்க இன்னர்ஸ் ஷால் எல்லாமே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஸ்பூன் பிளேட் டம்ளர் கப் இதெல்லாம் வந்து டீ பால் அந்த மாதிரி ஏதா ஆத்திரக்கு தேவைப்படும் அதுக்காக எடுத்து வச்சிட்டோம் கூட இருக்கவங்களுக்கு சாப்பிறதுக்குலாம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனா வேணும் அதுக்காக இது ஃபைனலா இது கழுவுறதுக்காக டிஷ் வாஷர் சோப்பு சோ அவ்வளவுதான் இது தவிர மொபைல் கூட யார் இருப்பாங்களோ ஹஸ்பண்டோ அம்மா யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு தேவைப்படுற பொருள் ஏதாவது இருந்தா அதை மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேஃபா இருங்க பீ ஸ்ட்ராங் பீ ஹாப்பி Thank you for watching bye bye